ஹிந்தி தெரியாத போடாங்கிற டிஷர்ட் 200க்கு மேலே விற்கலிங்கிறதான் உண்மை. யூடியூப் சேனல்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் பிஜேபியோட க்ரோத் அஸ் ஆக்சலரேட். திராவிட கட்சிகளுக்கு 20% ஓட்டு இருக்குன்னு நான் நம்ப மாட்டேன். இந்த ஃபார்மர்ஸ் ஆக்ட் அப்படின்னு நம்ம மூணு ஆக்டை கொண்டு வந்திருக்கோம். ஒரு தமிழ்நாடு ஃபார்மர் வந்து ரோட்ல ஸ்ட்ரைக் பண்ணாங்க. 2026 பிஜேபி சிஎம் சிட்டிங் இன் சென்னை. I'll give it a try. யாராச்சும் நீங்க ரோட்ல ஹிந்தி தெரியாத போடாம ஒரு டிஷர்ட் போட்டு பாத்தீங்களா? நான் பார்க்கல. நான் தமிழ்நாடு ஃபுல்லா சுத்திட்டு இருக்கிறேன் லாஸ்ட் ஒரு 20 நாளா. என் ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கல, நீங்களும் பாத்தீங்களான்னு தெரியல. ரோட்ல சாதாரண மனிதன் ஹிந்தி தெரியாத போடான்னு போட்டது எல்லாமே 10 பேர் ஒரு ரூம்ல போட்டுட்டு ட்விட்டர்ல போட்டாங்க. எனக்கு தெரிஞ்சுங்க, ஹிந்தி தெரியாத போடாங்கிற டிஷர்ட் 200க்கு மேல விக்கலிங்கிறதான் உண்மை. 200க்கு மேல அந்த டிஷர்ட்டே விக்கலிங்க. ஒன்லி 200 தான் வாங்கியிருப்பாங்க. திருப்பூர்ல ஒரு கம்பெனி அடிச்சாங்க. திருப்பூர்ல இருக்கிற நண்பர்கள் எல்லாத்தையும் கேட்டேன், நீங்க அடிச்சீங்களா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க அடிச்சாங்க, யாருக்குமே தெரியாது யார் அந்த ஹிந்தி தெரியாத போட அடிச்சது. ஒருத்தர் மட்டும் சொன்னாரு, சார் இந்த மாதிரி வந்து அமெரிக்கால இருந்து ஒரு 100 ஆர்டர் வந்துச்சு, ஹேண்ட் பிரஸ் பண்ணி கொடுத்தேன். அதை பண்ணினது எல்லாமே நார்த் இந்தியன்ஸ். ஏன்டா ஹிந்தி தெரியாது போட நார்த் இந்தியன்காரங்களே கொண்டு வந்து டிஷர்ட்டை செஞ்சு நீ அமெரிக்காக்கு வேற அனுப்புறேன். ஸோ இதனால மேம் ஃபர்ஸ்ட் டைம் வி ஆர் கவுண்டரிங் ஃபேக்ட் வித் ஃபேக்ட். ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்றேன் மேம். இந்த ஃபார்மர்ஸ் ஆக்ட் அப்படின்னு நம்ம வந்து மூணு ஆக்டை கொண்டு வந்திருக்கோம். ஒரு தமிழ்நாடு ஃபார்மர் வந்து ரோட்ல ஸ்ட்ரைக் பண்ணாங்களா? வந்தது எல்லாமே கட்சிகள் ஃபார்மர், கட்சிகள் சார்ந்த ஃபார்மர். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு டைம் தமிழ் பீப்புள் ஆர் லிட்டில் பிட் ரீடிங் மேம். கொஞ்சம் படிக்கிறாங்க. ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் போய் வேறு வேறு கருத்துக்களை கேட்குறாங்க. ஒரு லெஃப்ட் விங்கு, ரைட் விங்கு, சென்டர் விங்கு எல்லாம் படிச்சுட்டு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணுறாங்க. முதல்ல அவங்களுக்கு அந்த ஆப்ஷன் இல்லாமல், அதாவது இப்போ தமிழ் களத்தை பார்த்த வரைக்கும் பர்சனாலிட்டின்னு யாருமே இல்லைங்க மேம். தட் இஸ் அ குட் திங் ஃபார் எவ்ரிபடி. தெர் இஸ் நோ பர்சனாலிட்டி. தான் லீடர்ஸ் இருக்காங்க. இந்த பர்சனாலிட்டிங்கிறது இப்போ தான் லீடர்ஸ்க்கு கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா பெரிய ஆளுமைகள் எல்லாம் இறந்து போயிட்டாங்க. நவ் லீடர்ஸ்ன்னு பேசும்போது நம்ம முதல்ல கலைஞரவங்க இருக்காங்கன்னா நோபடி கேன் பி பிட்டிட் எகேன்ஸ்ட் கலைஞர். நீங்கள் பிட்டே பண்ண முடியாது. இப்போ ஸ்டாலின் அவர்கள் இருக்கலாம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கலாம், வேறு வேறு கட்சி தலைவர்கள் இருக்கலாம். நவ் இட்ஸ் ஓன்லி ஆர்கியூமெண்ட் இஸ் பேஸ்ட் ஆன் பாலிசிஸ். நவ் நான் இதை பண்ணேன், நீங்கள் அதை பண்ணேன். தட்ஸ் அ குட் சைன் இன் தமிழ் பாலிடிக்ஸ். ஆஃப்டர் 50 இயர்ஸ் வி ஹவ் ப்ராட் டு அ லெவல் பிளேயிங் ஃபீல்ட். நம்ம நாளைக்கு அப்புறம் அதை கொண்டு வந்திருக்கோம் மேம். நோபடி சப்போஸ் முதல்ல பாருங்கள், கலைஞர் அவரை பற்றி யாராச்சும் கிரிட்டிசைஸ் பண்ண முடியுமா? ஜெயலலிதா அவங்களை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ண முடியும், பிகாஸ் தேர் சோ பிக் பர்சனாலிட்டிஸ் தான் இருந்துச்சுங்க. நவ் எவ்ரிபடி கெட்ஸ் கிரிட்டிசைஸ், எவ்ரிபடி கெட்ஸ் ட்ரோல்டு. எல்லாத்து மேலே மீம்ஸ் எம்எல்ஏ போடுறாங்க, எல்லாத்து மேலேயும் போடுறாங்க. தட் இஸ் பிகாஸ் தட் பர்சனாலிட்டி வில் நாட் ஒர்க் எனிமோர்.